ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்மாஸ் கிச்சன். நான் ஊருக்கு வந்திருக்கிறேன், அண்ணா வீட்டுக்கு வந்திருக்கிறேன், அக்குப்படைக்கு வந்திருக்கிறேன். காலையில் ஸ்பெஷலான சாப்பாடு பூரி, உருளைக்கிழங்கு மசாலா, தோசை. தோசையா இட்லியா? அம்மா இட்லி, இட்லி காரச்சட்னி. அம்மா ஹாய் சொல்லுங்க எல்லாத்துக்கும். எல்லாம் நல்லா இருக்காங்க. இந்த குட்டி பாப்பா என்னோட பேத்தி. இவ யாருன்னா என்னோட அக்கா பொண்ணோட குழந்த. செம்ம வாய், கொஞ்சம் டைம் எடுத்துப்பா ஆளை பார்த்தோன்னே பேசுறதுக்கு. பழகிட்டோம்னா அவ்வளவு வாய் அடிப்பா. சொல்லு உன் பேர் சொல்லு. ஆராதனா. எத்தனை ஸ்டாண்டர்ட் படிக்கிற? ஆராதனா குடுமிதான் சூப்பர். ஃபவுண்டைன் மாதிரி இருந்தா என்ன நடக்குது? மேக்கப் பண்றீங்களா? கட் பாப்போம் கண்ணு. என்ன பண்றீங்க ஆராதனா? வெக்க வருதா ஆராதனாக்கு? இவங்க என்னோட பெரிய அண்ணி, அவங்களோட பேத்தி தான் ஆராதனா. சொல்லு. கொஞ்சம் ஷாப்பிங் பண்ண வேண்டியிருந்துச்சு, அதனால மதுரை கிளம்பிட்டோம். இது ஓகே. காலையில பூரி கூட அவங்க கூட தான் செஞ்சு கொடுத்தாங்க, சாப்பிட்டு நல்லா உட்கார்ந்து. தேச்சி அம்மன் காஃபி ஹவுஸ்ல காஃபி ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து நாங்கள் விநாயகர் மெட்டல்ஸுக்கு போனோம். விநாயகர் மெட்டல்ஸுக்கு வந்து கொஞ்சம் வெங்கல பாத்திரம் வாங்க வேண்டியிருந்துச்சு. அதோடய லிங்க்கு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது வெங்கல பாத்திரங்கள்லாம். தெற்கு வாசல் வழியாக தான் போனோம். போகும்போது பார்த்திங்கன்னா ரெண்டு சைடுமே வந்து ரோட் சைடில் இந்த மாதிரி காய்கறிகள்லாம் போட்டு வச்சுருப்பாங்க, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பட்டர் பீன்ஸ்லாம் அவ்வளோ நல்லாயிருக்கும், சீப்பாக இருக்கும். சவன்ஜஸ் பார்த்தீங்கன்னா 3/4 kg வரும். நார்மலாக இப்போ ஒரு 5 members வேணும் அப்படின்னாங்கன்னா நாங்கள் ரெஃபர் பண்ணுறது 11 inches ரெஃபர் பண்ணுவோம். இதுவும் கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்கும், ஏன்னா பியூர் பிரான்ஸுன்னு எடுத்துக்கிட்டாலே ஃபுல் வெயிட்டாக தான் வரும். விநாயகர் மெட்டல்ஸ்க்கு பாத்திரம் எடுக்க போயிட்டோம். அங்கே போனதுக்கு அப்புறம் தான் வீடியோ எடுத்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வெங்கல பாத்திரங்கள் நிறைய இருக்குது, பித்தளை பாத்திரங்களும் நிறையா இருக்குது. அதோட வீடியோ வந்து ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டுட்டோம். அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பாருங்க. ஜிகிருதண்டா இது வரைக்கும் குடிச்சதே இல்லை, வாங்கி கொடுங்கன்னு சொல்லி பிருந்தா வந்து அவங்க மாமாட்ட கேட்டா. அண்ணா வந்து இந்த ஃபேமஸ் ஜிகிருதண்டா கடைக்கு கூட்டிட்டு போனாங்க. அது குடித்தா உடனே வந்து சளி பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் இது வரைக்கும் வாங்கி கொடுத்ததே இல்லை, குடித்ததே கிடையாது. நானுமே அவ்வளோவா குடித்தது கிடையாது, ஒரு தடவை ரெண்டு தடவை தான் குடிச்சிருக்கிறேன். ஆனால் இந்த கடையில் ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு யாருக்கெல்லாம் ஜிகிருதண்டா பிடிக்கும்னு சொல்லி கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னும் கொஞ்சம் வேலைகள்லாம் இருந்துச்சு மதுரையில், எல்லாம் முடிச்சுட்டு ரிட்டர்ன் ஆகும்போது சூரி சார் ஹோட்டலில் போய் சாப்பிட்டோம். அங்கே பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் சசிகுமார் சார் வந்து சாப்பிட வந்திருந்தாங்க. எல்லாருமே போய் அவங்கள்ட்ட ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க, நாங்களும் போய் சார் கூட ஃபோட்டோஸ் எடுத்தோம். டிசம்பர் பூ, பிப்ரவரி பூவா? கட்டு பூ கட்டு.
சூப்பராக இருக்குது கலர், டபுள் கலர். அவ்வளோதான் பூ, பத்து பூ தான் வந்திருக்குது. பன்னீர் ரோஸ் எடுத்துட்டேன். இது கொய்யா, கொய்யா தொட்டியில் வச்சுருந்தாங்க, ஆனால் வந்து அது கீழே குடி வேர் விட்டு போயிடுச்சு, அதனால் அப்படியே விட்டுட்டாங்க. தக்காளி கட்டுறேன். ஏய் குட்டி குட்டியாக இருக்குது தக்காளி காய். அப்புறம் ஒரு செடி காட்டுறேன், பேரிச்சை. 7 மணி ஆகுது, தோட்டத்துக்கு அப்படியே தண்ணி ஊற்றிட்டே வந்து பேசிகிட்டு இருந்தோம். சாப்பிட்டுட்டு கொட்டையை போட்டு விட்டதெல்லாம் வந்திருக்குது. காலையில் எழுந்து வந்து காஃபியை குடிச்சிட்டு அப்படியே இங்கே 1 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு. அழகி என்ன சாப்பிட்றீங்க? மிட்டாய் சாப்பிட்றேன். மிட்டாய் சாப்பிட்றியா? என்ன மிட்டாய்? பிருந்தா குட் மார்னிங். நான் யாரு? உமா கட்டி கொடுத்தேன் பிப்ரவரி பூவை, நான் தலையில் வச்சுக்கிட்டேன். அதை சின்ன வச்ச உடனே சின்ன வயசில் வந்து இந்த மாதிரிலாம் வச்சுருக்குறோம்ல, இப்போ தான் வர குழந்தைங்க யாரும் இந்த மாதிரிலாம் வைக்கிறது கிடையாது. இதெல்லாம் வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் வச்சுருக்கீங்களா இந்த மாதிரி பிப்ரவரி பூ? நீங்களும் இந்த மாதிரி வச்சுருக்கீங்களா டிசம்பர் பூலாம்? பிப்ரவரி பூன்னு சொல்கிறாங்க, நான் இப்போ தான் அது கேள்விப்படுறேன். எல்லாம் ரெடியாகி நாங்கள் வந்து அத்தை வீட்டுக்கு போனோம். அத்தை வீடு வந்து அம்மா வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்குது, பக்கத்து வீடு தான். இங்கேயும் அங்கேயும் மாறி மாறி தான் இருந்து போ. நேற்று வந்துட்டு மதுரைக்கு அப்படியே போயிட்டோமா, அதனால் அத்தை வீட்டுக்கு போக முடியல. அதனால் வந்து அத்தை வீட்டுக்கு போனோம். இங்கே கூட ஆராதனாவும் வந்தா. மதுரைக்கு போயிட்டு வரதுக்கே நைட் ஆயிடுச்சு. அத்தை வீட்டில் போய் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் அங்கே தான் சாப்பிட்டுட்டு. அத்தை மாமா ரொம்ப பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க, ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தீங்க, அத்தை மாமா வந்து வரவே இல்லையே வீடியோவில் அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து அங்கே தான் சாப்பிட்டோம், இட்லியும் மட்டன் குழம்பும். மட்டன் சூப்பராக இருக்கும் அங்கே, அத்தை வந்து மட்டன் குழம்பு சூப்பராக வைப்பாங்க. அங்கே தான் காலையில் சாப்பிட்டுட்டு ரொம்ப நேரம் அங்கே தான் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். அத்தை வந்து நிறைய ரெசிபிஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கிறாங்க, சொல்லியிருக்கிறாங்க. அதோடய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. என்னவா பண்ணிட்டு இருக்கீங்க? டீ போட்டுருக்கேன், சுக்கு டீ போட்டுருக்கேன். போதும்ல? ஆஃப் பண்ணிடலாமா? நான் சாதத்துக்கு தானே சரியா போயிடும். சூப்பர் சிக்கன், சூப்பர் ஆஃப் பண்ணிடலாம். செம்மையான சிக்கன். தேங்க்யூ அம்மா. மதியான சாப்பாடு அம்மா வீட்டில், இங்கே அங்கேயும் மாறி மாறி தான் ஒவ்வொரு வேலையும் சாப்பிட்டுட்டு முடிச்சுட்டு அன்னைக்கு ஈவினிங்கே வந்து கிளம்பிட்டோம் நாங்கள் சென்னைக்கு, நானும் பிருந்தாவும். இது என்னது சாமிக்கா? சோறுல கொண்டு வந்து வைக்கிறா? வெரி குட் கேர்ள். சிக்கன் ரோஸ்ட் வந்து பிருந்தாவும் அவங்க அம்மா அம்மா அத்தை மூணு பேரும் சேர்ந்து செஞ்சாங்க. அந்த வீடியோ வந்து நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கிறேன், அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. மாமா மருமகள் சமையல்னு இந்த விலாக் இதோட முடியுது. நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் திரும்ப உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.